வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கிரகத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாததுமாய் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யறிந்து கண்டறிந்திருக்கிறதையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னும் விளக்கத்தண்டை அவனிடத்திலிருந்து எடுத்து விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன். ஜெயங்கொள்கிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவரிசத்தின் கனியை புசிக்கு கொடுப்பேன் என்றது. ஆமாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நன்றி. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். கடந்த வருடங்களிலே, மாதங்களிலே, நாட்களிலே, மணிப்பொழுதிலே ஆண்டவர் போதுமானவராகவும் நல்லவராகவும் இருந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்த வேளையிலும் நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எபேசு சபையினுடைய பற்றி இந்த இடத்துல வந்து எபேசு சபையினுடைய காரியங்களை வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். எபேசு சபையினுடைய சில காரியத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். எபேசு சபை வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல், பயங்கரமான ஒரு போர்க்களம் நிறைந்த பிசாசனுடைய கட்டுகளால், பிசாசனுடைய கோட்டையாக இருந்த, பிசாசனுடைய அரணாக இருந்த அந்த இடத்த ஆண்டவருடைய தேவனுடைய ஊழியர்கள் அதை மேற்கொண்டு அந்த இடத்துல ஒரு சபையை ஸ்தாபித்தாங்க. இந்த சபைக்கு வந்து யோவான் கூட வந்து ஒரு லீடராக தலைவராக வந்துட்டு இருந்ததாக வந்துட்டு சபை சரித்திரங்கள் சொல்கிறது. எபேசு அப்படின்னா அது ஒரு டிசைரபிள், அவர் வந்துட்டு விரும்பத்தக்க அல்லது பிரியம் அப்படின்ற வந்துட்டு ஒரு அர்த்தம், அந்த எபேசுன்றக்கு மீனிங் இருக்குது. அது ஒரு காலத்தில் பிசாசுக்கு பிரியமாக இருந்துச்சு, அப்புறம் வந்துட்டு அது ஆண்டவருக்கு பிரியமாக மாறிடுச்சு. எந்த ஒரு பக்தர் எப்படியாவது சொன்னார், எந்த நபரின் மேலே ஆண்டவருடைய பார்வைப்படுமோ அதே நபரின் மேலே பிசாசனுடைய பார்வையும் இருக்கும். எந்த நபரை வந்துக்கிட்டு ஆண்டவர் ரொம்ப நேசிப்பாரோ அதே நபரை வந்துட்டு பிசாசும் நேசிப்பான் அப்படின்னு வந்து இன்னொருத்தர் எப்படி அவர் சொன்னார், வந்து ஆண்டவர் தகுதி இல்லாத நபர்களை வந்து தகுதிப்படுத்தி அலங்காரப்படுத்தி பரிசுத்தமாக்கி அலங்காரப்படுத்தி தகுதி உண்டாக்குறாரு. ஆனால் தகுதி ஆக்கினார் ஆனதுக்கப்புறம் பிசாசு வந்து அந்த நபர் மேலே வந்து கண்ணை வைப்பான். அவன் வந்து தகுதி இல்லாத போது, நடுத்தருவில் இருக்கும்போது, யாருமே கேட்பாரற்று கிடக்கும்போது பிசாசு அதை பற்றி பெருசாக ஒன்றும் நினச்சிக்கல மாட்டான், கண்டுக்கல மாட்டான். ஆனால் வந்துட்டு எந்த எப்போ ஆண்டவரை வந்துட்டு ஒரு நபரை வந்துட்டு தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து தனக்கு வேணும் அப்படின்னு வந்துட்டு தகுதிப்படுத்துகிறாரு. தகுதிப்படுத்தினதுக்கப்புறம் பிசாஸ் அந்த நபர் மேலே வந்துட்டு ஒரு கண்ணை வைக்கிறான் அப்படின்னு வந்துட்டு ஒருத்தர் சொன்னார். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்துட்டு பார்க்க போகிற சில காரியங்களை என்ன பார்க்க போகிறோம்னு நினைக்கி, எபேசு சபையில் வந்துட்டு நிறையா நல்ல காரியங்கள். 4வது வசனத்தில் எப்படி இருக்குது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்பெயரில் எனக்கு குறை உண்டு என்று. நல்ல ஆண்டவருடைய ஒரு ஸ்டைல், ஆண்டவருடைய ஒரு மெத்தட், எப்படி வந்துட்டு ஆண்டவர் வந்து இந்த ஆவியானவர் இந்த சபைகளுக்கு எப்படி ஒரு மெத்தடில் வந்து எழுதுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தேன்னு நினைக்கி, ஃபஸ்ட்டு தன்னை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறார். எந்த இதில் இருக்கிறேன், நான் யார், நான் என்ன, நான் எந்த வல்லமையோடு இருக்கிறேன், நான் எப்படி வந்து சபைகளுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறேன், என் கையில் என்ன இருக்குது, நான் யார், தான் யார் அப்படின்றத வந்துட்டு ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் அது தன்னை பற்றி, தன்னுடைய வல்லமையை பற்றி, தான் செய்ய விரும்புகிறத பற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு பேசுகிறார். 2வது வந்துட்டு அந்த சபை எழுத எந்த யார்கிட்ட பேசணுமோ அந்த அந்த பேசுகிற நபர்கிட்ட வந்துட்டு அவனுடைய சில நிறைய நல்ல காரியங்களை ஆண்டவர் வந்துட்டு பேசுகிறார். நிறையா உன்ட்ட இந்த காரியங்கள் நல்லா இருக்குது, உன்னுடைய இந்த காரியங்கள் நல்லா இருக்குது, இது வந்துட்டு நீ சரியாக செய்கிற, இது சரியாக செய்கிற, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு அவனுடைய நல்ல காரியங்களை வந்துட்டு ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது வந்துட்டு ஆண்டவர் பேசுறது, இதில் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்துக்கிட்டு அவனுடைய எந்த இடத்துல கரெக்ஷன் தேவை இருக்குதோ அந்த இடத்துல கரெக்ஷனுக்காக வந்து ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தது வந்துட்டு என்ன பேசுகிறார் நினைக்கி, வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஆண்டவர் பேசுன நினைக்கி, நீ இதெல்லாம் சரி பண்ணிட்டேன்னு நினைக்கி உனக்கு வந்துட்டு என்ன செய்வேன் அப்படின்றத வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு பேசுகிறார். நீ இதை சரி பண்ணலன்னா என்ன செய்வேன் அதையும் பேசுகிறாரு. இதெல்லாம் சரி பண்ணிட்டேன்னு அன்னைக்கு வந்துட்டு என்ன செய்வேன் அப்படின்றத வந்துட்டு ஆண்டவர் பேசுகிறார். இதே தான் வந்துட்டு பவுல் கூட தன்னுடைய எல்லா லெட்டர்ஸ்லையும் இப்படி தான் எழுதியிருப்பார். ஆரம்பத்தில் குறைந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அப்படின்ட்டு வந்துட்டு பரிசுத்தவான்களுக்குன்ட்டு எழுதுவார்.
எழுதி வந்துட்டு நல்லா அவங்கள வாழ்த்தி அவங்கள வந்துட்டு காரியங்களை எல்லாம் பேசுவார். பேசிட்டு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன கரெக்ஷன் தேவை இருக்குது அதுன்னு வந்து பேசுவார். அப்புறம் ஒரு பெனடிக்ஷன், ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர் வந்து தன்னுடைய லெட்டர்களை எல்லாம் முடிக்கிறத வந்துட்டு பார்க்குறோம். இதே தான் ஆண்டவர் கூட இந்த இடத்துல வந்து தன்னுடைய தன்னை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை பேசுகிறாரு, அடுத்தது வந்து ஆண்டவர் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய காரியங்களை பேசுகிறாரு, அப்புறம் வந்து இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்துட்டு பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நம்ம இப்படிப்பட்ட செய்திகள்லாம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம அதிகமாக கேட்குறதே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தை ஒரு ஏதோ காரியத்தை மட்டும் வந்துட்டு நமக்கு பிடிக்கிறதும் கிடையாது. ஏதாவது அகேன்ஸ்டாக ஏதாவது பேசிட்டேன் அன்னைக்கு நமக்கு கரெக்ஷனாக வந்துட்டு ஆண்டவர் ஏதாவது பேசிட்டா கூட நமக்கு வந்துட்டு பிடிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம வந்துட்டு விரும்புறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வந்துட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு எதையும் அப்படி விட்றதில்லை. இங்கே பார்த்து நம்ம நாலாம் வசனத்தில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு அன்னைக்கு, ஆனாலும் நல்லாவா தான் ஒரு இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு வைங்க, அவர் ரொம்ப நல்லவர், நல்லா நல்லவர், வல்லவர், எல்லா காரியத்தையும். ஆனாலும் ஆனால் அகிலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டேன் நினைக்க தப்பில் எங்கேயோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு இருக்கும். நல்லவர் தான் ஆனால் கொஞ்சம் கோவக்காருது அப்படின்னு வந்துட்டு சொன்னால் அன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நாலாவது வசனத்தில் வந்துட்டு ஆனாலும் அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அப்படின்னா அடுத்தது சொல்ல வர்ற காரியம் என்னதுன்னு நினைக்க, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு இதைத்தான் வந்துட்டு ஆண்டவர் வந்து எபேசு சபைக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு பேசுறாரு. ஆதி அன்புக்கு திரும்பு அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் வந்துருக்கிறார். ஆனால் இந்த சபையில் வந்து பார்த்தேன்னு நினைக்கி இந்த சபையில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் ரெண்டாவது வசனத்தில் வந்துட்டு சொல்கிறாரு. நீ நல்லா வந்துட்டு கிரியுள்ள சபை, அப்புறம் வந்துட்டு நல்லா பிரயாசப்படுறது. ரெண்டு தடவை வந்துட்டு இந்த பிரயாசம்ன்ற வார்த்தை வந்துட்டு இதில் வந்துட்டு ரெண்டு தடவை வரும். பொறுமைன்ற வார்த்தை வந்துட்டு ரெண்டு தடவை வரும். இந்த நல்லா பிரயாசப்படுறது. அப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துல கூட வந்துட்டு என் நாமத்து நிமித்தம், அதே வசனத்துல வந்துட்டு இருக்கோ, என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை வந்து ரெஸ்டே எடுக்காம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு, நல்லா பிரயாசப்படுற சர்ச்சு, ஊழிய 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 ஊழியன்னு ஆடி ஓடிக்கிட்டே இருக்கிற ஆளு, பயங்கரமா வந்துட்டு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சபை. இந்த இப்படி ஒரு சபையெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பாக்குறதே ரொம்ப வந்துட்டு கஷ்டம். ஆனால் வந்துட்டு இந்த சபை எபேசு சபை இப்படித்தான் வந்துட்டு ஒரு இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு இந்த எபேசு சபையில் வந்துட்டு பார்க்குறோம் பொறுமை, நல்ல ஒரு சகிப்புத்தன்மை, பொது பொறுமையான பொறுமையான ஒரு சர்ச்சு. சில எந்த காரியத்தில் பொறுமையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து நமக்கு தெரியலை. ஆனால் வந்துட்டு சில காரியங்கள்ல ஆண்டவருக்காக சகிச்சுக்கிட்டாங்க, பொறுமையாக இருந்துக்கிட்டாங்க, நல்லா சகிப்புத்தன்மையாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு இந்த சபையில் இருந்து நினைக்கி எது சரி எது தப்பு, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நல்லா சோதிச்சு அவங்க உண்மையான ஆட்களா பொய்யான ஆட்களான்னு கண்டுபிடிக்கிற அப்படி ஒரு சபையாக இருந்துச்சு. சகித்து ஆண்டவருக்காக பொறுமையாக சகிச்சுக்கிறத இருந்துச்சு. இறைப்படையாமல் பிரயாசப்படுற ஊழியம் பயங்கரமாக நடக்குது. நல்ல ஒரு நிறைய சில ஆவிக்குரிய நல்ல கேரக்டர் இருக்குது, கேரக்டர்லாம் இருக்குது. போகணும்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சபை, நல்ல ஏற்கனவே நல்ல தலைவர்கள் வந்துக்கிட்டு பவுல் வந்துக்கிட்டு அதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஊழியம் பண்ணி இந்த சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் நல்ல சபை தலைவர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க, தலைவர்கள் நல்ல சபை தலைவர்களோடு அது வந்துட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு சபை. ஆனால் ஆண்டவர் அந்த சபையில் என்ன பார்க்குறாருன்னு அன்னைக்கு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்ட்டு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அந்த சபையில் பார்க்குறாரு. இன்றைக்கி வந்துட்டு சபையை பற்றியே நம்ம வந்துட்டு இதை பார்க்க வேண்டாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்குற நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆதி அன்பை விட்டுட்டோம், எந்த இடத்துல வந்து ஆதி அன்பில் இருந்துட்டு விலகி இருக்கிறோம் அப்படின்னு சில காரியங்களை வந்துட்டு நம்ம சோதிச்சு பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஆண்டவரை வந்து நம்ம எப்போ நேசிக்கிறோமோ, ஆண்டவரை வந்துட்டு எப்போ ஃபஸ்ட்டாக வந்துட்டு வர்றோமோ, அப்போ வந்துட்டு ஒரு ஆண்டவர் மேலே ஒரு பெரிய இனம் புரியாத விளங்க சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு அன்பு, பெரிய ஒரு பாசம், பெரிய ஒரு ஏக்கம், பெரிய ஒரு தாக்கம், பெரிய ஒரு கனவு அப்படின்ட்டு சொல்லிட்டே போகலாம். அப்படி நிறையா வந்துட்டு ஆண்டவர் இயேசு மேலே வந்துட்டு பெரிய ஒரு இது நேசம் இருக்கும். அது அதுதான் வந்து இள வயதின் பக்தி. இறைமையில கூட ஒரு வசனம் இருக்கும், என்னுடைய இள வயதின் உன்னுடைய இள வயதின் பக்தியை நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த ஆண்டவர் சொல்லுவார். அந்த எல்லா நபர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தன்னுடைய ஆண்டவரை இயேசு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவர் இரட்சகராக கண்டு கொண்டதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு ஆண்டவர் மேலே ஒரு தீராத அன்பு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு உண்டாயிருக்கும். அதை வந்துட்டு விவரிக்க முடியாது, நல்லா பெரிய ஒரு அன்பு இருக்கும்.
அந்த காலகட்டத்தில் அவங்க வந்துட்டு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு எந்த அறிவும் இருக்காது, எந்த மூல அறிவும் இருக்காது. ஒன்றும் பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜபம் பண்ண சரியாக ஜபம் பண்ண தெரியாது, பெரிய எது சரி எது தப்புன்னு அது சோதிச்சரிய தெரியாது, எது தேவசத்தம் எது தேவசத்தம் இல்லை தெரியாது, பாட்டு தெரியாது, நிறைய காரியங்கள்ல வந்துட்டு தெரியாது தெரியாது தெரியாதுன்னே சொல்லலாம். ஆனா ஒண்ணு தெரியும், இயேசு தெரியும், இயேசுன்ற பேரு அது வந்து ரொம்ப பிடிக்கும். இயேசுவை பற்றி யாராவது பேசினாங்கன்னு நினைக்கி இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா அப்படின்னு வந்துகிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். இயேசுவை பற்றிய ஒரு ஆராதனை அப்படின்னு நினைக்கி வந்துட்டு பல கிலோமீட்டர் அவங்க நடந்து போறது அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்காது. இயேசுவை பற்றி பெரிய பிரச்சனை வரும், வீட்டுல எதிர்ப்பாங்க, அடிப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த இயேசுன்ற பேரை சொல்லாத பேர சொன்னாலே வந்துட்டு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்ப்பாங்க, எதிர்ப்பு அலைகள் பயங்கரமா இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே அந்த ஆதி அன்புக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்காது. சில டைம்ல வந்துட்டு நஷ்டப்பட வேண்டியது வரும், வேலையில நஷ்டப்பட வேண்டியது வரும், வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. வேலை அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது. என்ன வந்துட்டு அன்பு வந்துட்டு அது எல்லாத்தையும் வந்துட்டு மேற்கொண்டு அந்த ஒரு மயக்கத்திலே இருக்கும். ஆண்டவர் மேலே இயேசு 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 இயேசுன்ட்டு பிரச்சனை வந்துட்டு ஆயிரம் பிரச்சனை வரும், அது பிரச்சனை வந்துட்டு பிரச்சனையாகவே தெரியாது. அப்படி ஒரு எப்படி வந்துட்டு பேதுரு கடல் மேலே நடந்து போறாரு, அவர் இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வந்துட்டு அவர் கடல் மேலே நடக்கிறாரா தரை மேலே நடக்கிறாரா அது எது நடக்குது அப்படின்றதே அவருக்கு தெரியாது. தெரியாமலே அப்படியே நடந்துட்டு போவார். அவருக்கு வந்துட்டு என்ன வந்து அவருக்கு முன்னாடி வந்துட்டு இயேசு இருக்கிறாரு, அவர் இயேசுன்ற சத்தத்தை கேட்டுருக்கிறாரு, இயேசு கூப்பிட்டதை வந்துட்டு அவர் பார்க்குறாரு. மற்றபடி சூழ்நிலைகள் எது அது இது எது எதையுமே பார்க்காம அவர் தண்ணி தானா, தண்ணி எப்படிடா நம்மளை தாங்கும் அப்படின்லாம் வந்துட்டு அவர் யோசிக்காமல் அவர் நடந்து போகிறாரு. இதே மாதிரி தான் ஆண்டவரை முதல் முதல்ல ஏற்றுக்கொண்டு அப்படி ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் மேலே ஒரு பெரிய ஒரு தீராத அன்பு, அது வந்துட்டு விவரிக்க முடியாத அன்பு. எல்லா நபர்களுக்குள்ளே உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு நினைக்க வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கும். ஆனால் இந்த அன்பை வந்து எல்லாரும் தக்க வைக்கிறது இல்லை, இந்த தக்க வைக்க முடியறதில்லை. ஒரு 90-95% ஆட்கள் வந்து லைஃப்பை வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு இந்த ஆதி அன்பை வந்துட்டு விட்டுடுறாங்க. நம்ம வந்து எபேச சபைக்கு மட்டும் வந்துட்டு நம்ம இதாக பார்க்க வேண்டாம், நம்மளுடைய லைஃப்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அந்த ஆதி அன்பை சில பேர் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காத்துக்கொள்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 90 மேலே வந்துட்டு அந்த ஆதி அன்பு அதே மாதிரி எப்படி ரசிக்கப்பட்ட போது இருந்தாங்களா அதே மாதிரி வந்துட்டு அவங்களால வந்துட்டு வாழ முடிகிறதில்ல, குறையுது. இதை வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாரும் வந்துட்டு ஒத்துக்கொண்டு தான், மோஸ்ட்லி நிறைய பேர் ஒத்துக்கொள்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன். ஆமாம், அந்த 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 இது இல்லை. ஆனால் இப்போ என்ன நினைக்க வந்துட்டு இப்போ வந்துட்டு அறிவு இருக்குது, வேத அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, எது நல்லது எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பல விதமான சூழ்நிலைகளை நம்ம வந்து கடந்து போய் பல ஏற்றங்கள், பல இறக்கங்கள், பல தோல்விகள், பல வெற்றிகள், பல ஏமாற்றங்கள், பல எதிர்ப்புகள் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம வந்து கடந்து போய் இப்போ வந்து நமக்கு வந்துட்டு மெச்சூரிட்டி ஆயிருக்கும், மெச்சூரிட்டி ஆயிரும். ஆனால் வந்து ஒன்றும் பிரச்சனை என்னன்னு நினைக்க வந்துட்டு அந்த ஆதி அன்பு நமக்குள்ள இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே எப்படி எங்கே போகுது இந்த ஆதி அன்பு அப்படின்றது தான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் நான் அவங்கள்ட்ட வந்துட்டு பேசலாம்னு வந்துட்டு விரும்புகிறேன். எங்கே போகுது, என்ன ஆயிடுச்சு இந்த ஆதி அன்புக்கு, ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்றது விரும்புகிறேன். எங்கேயும் போகிறது இல்லை ஆதி அன்பு. நான் அன்பு அதை வந்துட்டு அன்பு தனி ஆனால் வந்து தனியக்கூடிய ஒரு 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 உலகத்தில் நம்ம வாழ்கிறோன்னு வைங்க, நம்மளை சுற்றி இருக்கிற நடக்கிற காரியங்கள் அந்த உலகம் அந்த இது எல்லாமே வந்துக்கிட்டு அன்பை தணிக்கக்கூடிய நிறைய காரியங்கள் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். இங்கே ஆண்டவர் உண்மையிலே ஆண்டவரை நீங்கள் நேசிக்கும்போது நேசிச்சேன்னு நினைக்க அது மேலே சாத்தான் வந்துட்டு தாக்குவான், அதை வந்துட்டு குறியாக வச்சு தாக்குவாப்பில் அந்த அன்பு வந்துட்டு அவனால் சகிக்க முடியாது, அதை எப்படியாவது தணிக்கணும் அப்படின்ட்டு வந்துக்கிட்டு நிறைய விதத்தில் வந்துட்டு தாக்குவாப்பில். அது வந்து ஒன்று சாத்தானுடைய தாக்குதல், எப்படியாவது தணிக்கணும் அப்படின்னு வந்து நடக்கும். ரெண்டாவது நம்மளுடைய நம்ம வாழ்கிற உலகமே நம்மளை வந்துட்டு வசீகரிக்கும், கவர்ச்சிக்கும், நம்மளை இழுக்கும், ஆண்டவர் மேலே உள்ள அன்பை வந்துட்டு குறைக்க பார்க்கும். அதுக்கு உண்டான எதுக்கள் தான் நம்மளை சுற்றியே அப்படி இருக்குது. நம்ம சுற்றி வாழ்கிற அநேகருடைய அன்பு தணிந்து போகும்னு ஆண்டவர் அதுதான் சொன்னார். கடைசி நாளில் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும், ஆனால் கடைசி நாளில் ஆக ஆக அப்படியே போக 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 அந்த அன்பு தனியருக்கு உண்டான எல்லா காரியங்களும் இருக்குது. அது
அப்புறம் பிஸியான அடுத்தது நல்ல ஒரு பிஸியான வாழ்க்கை வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மள்கிட்ட வந்துட்டு டைம் இருக்காது. என்ன வந்து அன்பு தனியாமல் அந்த அன்போ அன்பில் அப்படியே வந்துட்டு இருக்கணும்னு நினைக்க அது வந்துட்டு டைம் வேணும். நேசம் நேரம் கேட்கிறது, பாசம் பழக துடிக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நேசம் வந்துக்கிட்டு நேரம் கேட்கும், நேரத்தில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆட்கள்னால மட்டும்தான் அந்த அன்பை வந்துக்கிட்டு தக்க வைக்க முடியும். ஆனால் வந்துட்டு அதுக்கு இப்போதைக்கு சாத்தியப்படுற மாதிரி இல்லை. நான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு பிஸியை நம்ம இப்போதைக்கு வாழுகிற இந்த உலகம் வந்துட்டு பெரிய பிஸியான உலகம். இதுக்கு முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் வந்துக்கிட்டு டைம் இருந்துச்சு, அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. இப்போ உலகம் வந்துட்டு ரொம்ப சின்னதாகி பாக்கெட்டுக்கில் வந்துடுச்சு, அதனால் வந்துட்டு டைம் இருக்கிறது இல்லை. ரொம்ப டைம் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அடுத்தது வந்துட்டு அந்த அன்பு குறையது இருக்கு என்ன அப்படின்னு நினைக்க வந்துட்டு அந்த அன்புடைய இடத்துல வேறு சில காரியங்கள் எடுத்துக்கிறது. ஒரு விசுவாசியாக இருந்தாங்கன்னு நினைக்கி அந்த அன்புடைய இடத்துல வந்துட்டு வேறு சில ஆசீர்வாதங்கள் சில எடுக்குது. என்ன என்ன ஒன்று பிரச்சனை அப்படின்னு நினைக்க வந்துட்டு ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. இஸ்ரவேலையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். நீங்கள் ஆண்டவர் இயேசு 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 இயேசுன்ட்டு யார் ஒருத்தர் வந்துட்டு இயேசு இயேசுன்ட்டு வாழ்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு ஆண்டவர் ரொம்ப நாளைக்கு அப்படியே வைக்க அவனால் முடியாது. அவர் வைக்க மாட்டார், அவரால் முடியாது. அப்படியே வந்து தரித்திரத்தில் வைக்க அவரால் முடியாது. எதையாவது கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு அவர் துடிப்பார், எதையாவது ஆசீர்வதிக்கணுமே அப்படின்னு வந்துட்டு ஏங்குவார். அதனால் வந்து அவர் வந்துட்டு ஆசீர்வதிப்பார். ரொம்ப நாளைக்கு வந்துட்டு அப்படியே நான் என்ன இயேசு ஏற்றுக்கொண்டேங்க 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்துக்கிட்டு ஒருத்தர் கூட அப்போ சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நினைக்க ஏதோ சம்திங் ப்ராப்ளம், இயேசுவை ரசிக்கப்பட்டேன், இயேசுகிட்ட வந்தேன், ஆனால் இப்படியே தான் இருக்கிறேன் அப்படியே அதை தரித்திரம் மாறலை, பிரச்சனை மாறலை, வேலை இல்லாத திண்டாட்டத்தில் தான் இருக்கிறேன், அதே குடிசை வீட்டில் தான் இருக்கிறேன். அது வந்துட்டு சாத்தியப்படவே படாது, அது அப்படி ஆகாது, அப்படி நடக்கிறது இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும், அது 100% 100% என்னால் சொல்ல முடியும். நான் அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர், அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். அடுத்தது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நேசிக்கிற இயேசு அந்த நேசத்தில் தான் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு ஊழியம் பறக்கும். ஊழியம் எப்படி பறக்குதுன்னு நினைக்கி அந்த ஆண்டவரோட உள்ள உறவு, அப்போ அந்த உறவுல நெருங்கி 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 போகும்போது வந்துட்டு ஆண்டவருக்கு என்ன பாரம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரிய வருது. ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுறாரு, சொல்றாரு, இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய பாரம் எனக்கு வந்துட்டு இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. அந்ததுக்கு அப்புறம் வந்துக்கிட்டு ஊழியம் பறக்குது. அந்த ஊழியம் அதனாலதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு பேதுருட்டில் பேசும்போது யோனாவின் குமாரனாகிய பேதுருவே நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. அதை 2-3 தடவை கேட்பாரு. 3 தடவையும் வந்துட்டு இப்படி தான் சொல்லுவார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லுவார். ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறதும் ஆண்டவர்களிடத்தில் அன்பு கூறுறதும் ரெண்டுமே வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு கனெக்ஷன். ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக ஒரு தடவை வந்துட்டு ஒருத்தர் ஒரு பேசிகிட்டு இருந்தார், ஊழியக்காரர் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தார். நான் வந்துட்டு எங்கள் சர்ச்சில் இருந்தேன், அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன். நான் வந்துட்டு நான் வந்து சீனியர் பாஸ்டர்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஊழியம் தாங்க அப்படின்னு வந்துட்டு நான் கேட்டேன், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்ட்டு ஒரு இதாக அவர்கிட்ட இதை சொல்லிட்டு இருந்தார். நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு வந்து அந்த அளவுக்கு மூளையெல்லாம் இல்லை. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே இந்த வசனத்தை தான் ஆண்டவர் வந்துட்டு எனக்கு காட்டினார், என்கிட்ட சொன்னார். அவன் என்ன நேசிச்சேன்னு நினைக்க அவனுக்கு தான் ஊழியம் இருக்கிற நிறைய பேர் பிடிச்சிருக்கேன். என்னை நேசிக்கிறவங்களே அவங்க யாரோ அவங்களுக்கு நான் வந்துட்டு ஆட்டுக்குட்டிகளை கொடுக்க போகிறேன், நான் வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுக்க போகிறேன், அவங்க வந்துட்டு மேய்க்க வேண்டியதுதான், இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பேசினார். ஸோ ஊழியன்றது வந்து ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தில் வந்துட்டு அது பறக்குது. சரி, அந்த மேட்டரில் நம்ம வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஒன்று போக வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னு நினைக்கி ஆண்டவரை நேசிக்கும் போது ஆண்டவர் ஒன்று வந்துட்டு ஆசீர்வாதங்கள் வருது, ரெண்டாவது வருது ஆண்டவரை நேசிக்கும் போது ஊழியம் பறக்குது. இந்த ரெண்டு காரியம்தான் ஆண்டவர்கிட்ட மேலே உள்ள அந்த அன்பை வந்துக்கிட்டு அது குறையும். இது நீங்கள் தப்பாக எடுத்துக்கல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், கல் எடுத்தால் எரிய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் மேலே இருந்த ஒரு அன்பு இருந்துச்சு இல்லை, அந்த அன்பு, அந்த இயேசு 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 இயேசுன்ட்டு துடிக்கிற அந்த துடிப்பு, இதுதான் வந்துட்டு குறைக்குது. ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்கும் போது நம்மளுடைய நம்ம ஹியூமன் மனுஷனுடைய இதே என்ன ஆகுதுன்னு நினைக்கி அந்த அது பக்கம் அப்படியே வந்து கொஞ்சம் கண்ணு சாயும். அந்த பக்கத்தை அந்த ஆசீர்வாதங்கள்
அது வந்து நம்மளை தேடி வரும்போது நம்மளுடைய ஹார்ட்ஸ் இதெல்லாம் வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து உள்ளத்தினுடைய ஆள் மனதில் நடக்கிற காரிய சில காரியங்கள். இது வந்துட்டு அப்படியே வந்து அது மேலே வந்துட்டு ஆசை திரும்புது. எப்படி ஒரு மனைவி திருமணமாகி வரும்போது கணவருக்கு என்ன பிடிக்கும், கணவருக்கு என்ன செய்யணும், அதுதான் வந்து ஃபுல்லாக அவங்கள்ட்ட மைண்டை ஃபுல்லாக நிறைச்சிருக்கும். ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒரு மேரேஜ் கவுன்சிலர் அந்த கல்யாணம் பண்ணி வந்து ஒரு வருஷமாக வந்துட்டு ஒரு வருஷத்தில் ஒரு 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 பைக்கு சாவியை கூட வந்துக்கிட்டு விடுறது கிடையாது. ஒரு கர்ச்சிப்னா கூட ஒரு பேப்பர்னா கூட வந்துட்டு அதை தூக்க விடுறது கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு வாழ்கிறாங்க. வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே டைவெர்ட் ஆயிடுது. இதுதான் வந்துட்டு நிறையா ஆண்களுக்கு சில ஆண்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அந்த ஒரு வருஷத்தில் வந்துட்டு அந்த புதுசாக மேரேஜ் ஆன அந்த தம்பதி அந்த மனைவி வந்துட்டு ஃபுல்லாக ஹஸ்பண்ட் ஓரியன்டாக தான் வாழ்வாப்பில். கணவருக்கு என்ன பிடிக்கும், கணவருக்கு என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும், காலையில் என்ன செய்யணும், மத்தியானம் செய்யணும், சாயங்காலம் என்ன செய்யணும், துணியை துவைக்கிறதுலேருந்து பைக்கு சாவியை எடுத்து கொடுக்குறதுலேருந்து அப்புறம் ஹெல்மெட்டை எடுத்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு வேலை செய்ய விட்றதில்ல, எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களையும் செய்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாப்பில். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு அது சூழ்நிலை அப்படி தான், சூழ்நிலை அப்படி ஆயிடும். அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது, செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே இல்லை. ஏன்னா வந்துட்டு பிஸி ஆகிப்பாப்பில். அப்புறம் வந்துட்டு குழந்தைய பார்க்கணும், தூங்கணும், அப்புறமா நிறைய வேலை இருக்கும், துணியை துவைக்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும். அப்போ வந்துட்டு அந்த எப்படி அந்த ஹஸ்பண்ட் மேலே இருந்த அந்த அப்புறம் வந்துட்டு என்ன நினைக்கும், புள்ள பறந்த உடனே புள்ள மேலே வந்துட்டு அப்படியே டைவெர்ட் ஆயிடும். அப்புறம் பாசம் வந்துட்டு புள்ள மேலே இருக்கும். ஒரு ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய விடாமல் இருந்தால் அதே மனைவி அதெல்லாம் அங்கே இருக்கிறது சாப்பாடு போய் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு போங்க, ஏன் வந்து நான் வந்து எடுத்து தந்தால் தான் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாப்பில். என்ன வந்துட்டு இப்போ வந்துட்டு அடுத்த ஒர்க் அடுத்த காரியங்கள் வந்து அங்கே இருக்குது. வேலை தலைக்கு மேலே இருக்குது, செய்ய வேண்டிய வேலை இருக்குது, சமையல் பண்ணணும், துணியை துவைக்கணும், பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைய பார்க்கணும், குளிப்பாட்டணும், சாப்பிடணும், சாப்பிடாது, ஊட்டணும், அது தூங்க வைக்கணும் அப்படின்னு நிறைய வேலை இருக்கிறதுனால அந்த அன்பு அங்கே டைம் இருந்துச்சு, இங்கே டைம் இல்லை. ரெண்டாவது வந்துக்கிட்டு அங்கே கணவர் முக்கியத்துவப்படுத்துகிறார், இங்கே அடுத்தது வந்துட்டு பிள்ளை வந்துட்டு முக்கியத்துவம் ஆகுது. அதனால் அவருக்கு கணவருக்கும் தெரியும் இது நம்ம பிள்ளை அப்படின்றதுக்காக அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து போயிடுவாங்க. ஆனால் அன்பு இதே மாதிரி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, இது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்கள் வந்துட்டு யாரும் குற்றப்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஊழியத்தை கொடுக்கும்போது அந்த ஊழியம் வந்துக்கிட்டு ரொம்ப அது ஒரு சுகமான சுமையாக மாறி அதுக்கு வந்துட்டு டைமை செலவு பண்ணி அதே அதுக்கு பின்னாடியே போய் அது ஒரு மயக்கமாக மாறி அது ஒரு போதையாக மாறி அது அந்த ஒரு கிக்லேயே வாழ்ந்து எப்படி வந்துட்டு ஆண்டவருடைய எல்லாம் ஜபம்லாம் இருக்கும், எல்லாம் ஜபம்லாம் நடக்கும், ஜபம் நடக்கும், பைபிள் ரீடிங் நடக்கும், பிரசங்கம் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் வந்துட்டு அது ஒரு மெக்கானிக்கலாக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஆண்டவரும் கிரிகை செய்வார், ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கிறதுனால அவர் கிரிகை செய்வார், எல்லாமே இருக்கும். எப்படி வந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நேசத்தில் ஆரம்பத்தில் செய்தோமோ அதே மாதிரி எல்லாமே எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனால் அன்பு வந்துட்டு குறையும், அன்பு குறைஞ்சிருக்கும். அது வந்துட்டு அப்புறம் வந்து என்ன ஆகுன்னு நினைக்கி அப்படியே வாழ்ந்து அதோட வாழ்ந்து பழகிடுவோம். எப்பமாவது உட்கார்ந்து இருந்து ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து இருந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்ன இருந்தாலும் முடிய மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் நமக்கும் தெரியும் அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு. இதுதான் அதுடைய ஒரு ஆசீர்வாதம், அந்த இடத்த எடுக்க பார்க்குது. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, சில பெரிய வீராதி வீரர்கள் வீராங்கனைகள் சில பேர் இருக்கிறாங்க, அந்த அன்பை வந்துக்கிட்டு யாருக்கும் எதுக்கும் விடாப்பிடியாக வந்துட்டு கொடுக்காம விடாப்பிடியாக வாழ்கிற சில வீராங்கனைகள் வீரர்கள் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் நான் சொல்கிறது இல்லை, அப்படி சில பேர் வாழ்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்துக்கிட்டு நம்மளுடைய அன்பு தனியிருக்கு வாய்ப்பு இருக்குது, தனியுது. அந்த இடத்த வந்து வேற ஒன்று எடுக்க முயற்சிக்குது, அந்த இடத்த வந்துக்கிட்டு முயற்சி எடுக்குது. நம்ம என்ன நான் சொல்ல வர்ற என்னுடைய கருத்து நான் சொல்ல வர்ற எதுன்னு நினைக்கி, ஆண்டவரையும் உங்களையும் அந்த ஒரு ஓட்டம் ஓடுறீங்கல்ல,
அந்த ஓட்டத்துக்கு இடையில என்னெல்லாம் வந்துட்டு இடையில வந்திருக்குது அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஒரு பக்தன் எப்படியாவது சொன்னார் வந்துட்டு, ஆண்டவர் சொல்லாத எந்த வேலையும் செய்யாதீங்கப்பா, அது வந்துட்டு உங்களுக்கு பெரிய சுமையாக மாறி பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். ஆண்டவர் என்னத்தை சொன்னாரோ அது மட்டும் நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு போதும். உங்களுக்கும் அதைத்தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன், எனக்கும் நானும் சொல்லிக்கிறேன். ஆண்டவர் என்ன நமக்கு கொடுத்து நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க, மற்ற டைமை ஃபுல்லாக வந்துட்டு ஆண்டர்கிட்ட கொடுத்துருங்க. பேசாமல் அவர்கிட்டத்தில் உட்காருங்க. இந்த செய்தியை நான் தயார் பண்ணும்போதே நான் என்ன இந்த செய்தி வந்துட்டு என்னை நிறைய பாடப்படுத்திட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆண்டவரே அந்த நேசத்தை வந்துட்டு ஊழியம் எடுக்க பார்க்குது, அந்த நேசத்தை வந்து ஆசீர்வாதங்கள் எடுக்க பார்க்குது, அந்த நேசத்தை வந்துக்கிட்டு வேற ஏதோ எடுக்க பார்க்குது. யாருக்கும் விடாதீங்க. அது ஆபிரகாமை பாருங்கள், மோசேயை பாருங்கள், பயங்கரமான ஒரு ஆட்கள் அவங்களெலாம் வந்துட்டு எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் அங்கே ஆண்டவர் கொடுத்தா கூட வந்துட்டு அது மேலே மட்டும் கண்ணை மட்டும் வைக்காம ஆண்டவர் ஏசு 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 ஆண்டவர் ஆண்டவர்ன்ட்டு வந்துட்டு யகோவாவே கர்த்தரே தெய்வம்ட்டு வந்து வாழ்ந்து அவருக்கு பின்னாடியே வாழ்ந்துட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயந்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும். இப்படி வாழ்கிறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்வாராக. காலம் சென்ற மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி ரெஜினால் எபனேசர் ரெஜினால் அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி அவர் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் இப்போமெல்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, என்னை அங்கே பயன்படுத்துங்க, எனக்கு இங்கே போகணும், எனக்கு அங்கே போகணும், ஆண்டவரே எனக்கு அந்த வெளிப்பாடுத்தும் அங்கே, ஆண்டவரே அந்த வரங்கள் கிரியை செய்யிட்டு, ஆண்டவரே இந்த வரங்கள் கிரியை செய்யிட்டு, ஆண்டவரே இப்படிலாம் நான் ஒன்றுமே இப்போமெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறதில்லை, நான் அப்படிலாம் ஜெபம் பண்ணி இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்புல. இவெல்லாம் நான் ஜெபம் பண்ண போகும்போது நான் என்னுடைய மேல் அறைக்கு மேல் வீட்டறை அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு மேல் வீட்டறை இருக்குது, அந்த மேல் வீட்டறைக்கு போய் அப்படியே ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் இருந்து ஆண்டவரே என்னுடைய இள வயதின் பக்தி நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே கீழே வந்து அப்படியே வந்துட்டு செய்தி கொடுக்க போயிடுவேன். இதுதான் இப்போ அவங்க உயிரோடு இருக்கும்போது வந்துட்டு ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். இப்போ நான் ஜெபம் பண்ணுறதெல்லாம் நான் எதுக்குமே இப்போ நான் ஜெபம் பண்ணுறதில்லை, நான் ஊழியம் அதெல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு இருந்துச்சு, ஊழியம் ஆண்டவரையும் பயன்படுத்துவேன். இப்போ வந்துட்டு அந்த மயக்கமே எனக்கு கிடையாது, அந்த இதே எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு கிடையாது. இப்போவெல்லாம் ஆண்டவரை வந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னுடைய இள வயதின் பக்தியை நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை நினச்சி அப்படியே ஆண்டவரை நினச்சி அப்படியே அழுது அப்படியே கண்ணீரை வழிச்சிட்டு அந்த கண்ணீரை அவருடைய பாதத்திலேயே சிந்திட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து அப்படியே வந்துட்டு தன்னுடைய வேலை துவங்கியிருக்கிறார். என்னுடைய பாஸ்டர்மா வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது இப்படியாவது சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, தன்னுடைய வாலிப வயிற்றில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த புதியதில் கொஞ்ச நேரம் அப்படியே காலேஜ் முடிஞ்சு அந்த ஒரு கொஞ்சம் பீரியட் இன்டர்வல் பீரியடில் கூட கொஞ்சம் டைம் இருக்கச்சில கூட அந்த புக் எடுத்துகிட்டு போய் புக்கை திறந்து வச்சுக்கிட்டே படிக்கிற மாதிரியே ஜெபம் பண்ணுவாங்களாம் ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு சின்ன டைம். அடுத்தது வந்து அவங்க எப்படி சொன்னாங்க வந்து மத்தியானம் டைனிங் ஹாலில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாப்ல, அந்த பயங்கர பிஸியாக இருக்கும் அந்த பிஸியான இடத்துல கூட வந்துக்கிட்டு உட்காந்துருந்து அதில் ஒரு சின்ன கூட்டம் வந்துக்கிட்டு இருந்து ஜெபம் பண்ணுவாப்லையே. அதெல்லாம் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் வந்துட்டு செய்கிறதில்லை, யாருமே செய்கிறதில்லை. அந்த ஒரு ஆண்டவர் மேலே அப்படி ஒரு ஆசை, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த செய்தி மூலமாக அவங்கள வந்துட்டு புஷ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், என்னை நானே கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஆண்டவருக்காக சாதிப்போம் இல்லை, ஆண்டவருக்காக நீங்கள் பெரிய சாதனைலாம் ரெண்டாவது ஆண்டவர் அந்த நேசத்தில் முன்னேறுவோம். ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போதே வந்துக்கிட்டு 12 அப்போஸ்தலர்களை பேர் சொல்லி அழைச்சி முதல்ல என்ன வேலை கொடுத்தாரு அன்றைக்கி என்னோட கூட இருக்கப்பா அப்படின்னு தான் சொல்லினார். அதுக்கப்புறம் போய் பிரசங்கம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் போய் பிசாசை துரத்துறேன்னா துரத்து, அப்புறம் வந்துட்டு அற்புதங்கள் செய்யணுமா செய், ஆனால் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு எனக்காக, ஆனால் வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோட இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கும் உங்களிடத்துல பேசுகிறது தான், முதல்ல நீ எனக்கு நீ என்னோட இரு, எனக்கு தான் உன்னுடைய ஹார்ட் உன்னுடைய இதயத்தை வந்துக்கிட்டு 100% வந்துட்டு நீ எனக்கு கொடு அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு எதிர்பார்க்குறார், சொல்லுகிறார். மற்ற எந்த காரியங்களையும் எடுக்க விடாதீங்க, எடுத்துருந்தேன்னு நினைக்கி திரும்பமாக வந்துடுங்க. திரும்பமாக வந்துட்டு சில காரியங்கள் லாஸ் மாதிரி தெரியும், லாஸ் கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது என்னதுன்னு நினைக்கி, பாஸ்டர் மோசஸ் பைபிளில் உள்ள பாஸ்டர் மோசஸ் அவங்க சர்ச்சில் வந்துட்டு மோர் தென் 30 lakh ஒரு 25 lakh பிடிங்க, சரி ஒரு 30 lakh பிடிங்க,
30 லட்சம் விசுவாசிகள் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சு. அப்போ நம்ம பழைய சொல்ல மாதிரி பெரிய சர்ச்சு, பெரிய சர்ச்சுடைய பாஸ்டர். அந்த பாஸ்டர் என்ன செய்யறாருன்னு நினைக்கி தன்னுடைய சர்ச்சு மேலே வந்து ஒரு கவனத்தை கூட வைக்க மாட்டேங்கிறாரு. திடீர்ந்தாப்புல ஆண்டவர் கூப்பிடுறாரு, அவர் போறாரு. திடீர்ந்தாப்புல வந்துக்கிட்டு சில பிரச்சனை ஆயிடுது, நேராக ஆண்டவருடைய சமூகத்தில் போறாரு. ஒரு நாளா, ரெண்டு நாளா, மூணு நாளா, அவர் என்ன நினைக்க வந்துட்டு சர்ச்சை இவ்வளோ பெரிய சர்ச்சை அவர் அப்படியே போட்டுட்டு, அந்த வேற அசிஸ்டன்ட் பாஸ்டர் வேற, அவர் நல்ல ஒரு ஆளா இருந்தாரா, அவர் வந்துட்டு எப்படிலாம் ஜனங்கள் சொல்லுவாங்களோ அப்படி செய்யற ஆள் அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆனால் அப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட சர்ச்சை போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்துருந்து 40 நாள் ஆண்டவரே பேசுங்க பேசுங்க பேசுங்கன்ட்டு அவர் பேசு, அவர் எழுத, அவர் அப்படியே அப்படி சத்தத்தை கேட்டு அப்படியே மகிமையில் இருந்துட்டு வர்றாரு. அதுவும் அதுதான் பெரிய எனக்கு வந்துட்டு பெரிய ஆச்சரியம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கொஞ்சம் ஆசீர்வதித்த உடனே நமக்கு டைம் இருக்காது, நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு இதை போட முடியாது, அதை போட முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது, இப்படி செய்ய முடியாது, சர்ச்சை போட்டுட்டு எப்படி போகிறது, இதை போட்டுட்டு அப்படி போகிறது, இவ்வளோ இருக்குது, அவ்வளோ பொறுப்பு இருக்குது, இவ்வளோ பொறுப்பு இருக்குது. அதெல்லாம் தந்தது யார்? கொடுத்தது வந்துட்டு தலைவர் இயேசு, அவர் தான் தந்திருக்கிறார். இன்றைக்கி நமக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கி, அந்த அட்ரஸுக்கு காரணம் யாருன்னு நினைக்கி, இயேசு தான். நமக்கு இன்றைக்கி ஊழியம் இருக்குதுன்னு நினைக்கி, நம்மளை 4 பேர் மதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கி, அது அது கொடுத்தது யார்? கொடுத்தது இயேசு தான். இன்னைக்கு நம்மளை வந்துட்டு 4 பேருக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கி, அதுக்கு காரணம் யார்? இயேசு தான். அவரை விட்டுட்டு இங்கே போய் யாரை போய் பிடிக்கிறது? நமக்கு எல்லாம் கொடுத்ததே அவர் தான். அவர்கிட்டயே போய் உட்காந்துருவோம். சரி, ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மளை பற்றி சொல்லணும், என்ன சொல்லணும்னு நினைக்கி, மரியாதை தன்னை பற்றி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், உங்களை பற்றி என்னை பற்றி ஆண்டவர் இப்படி சொல்லணும், இவன் வந்துட்டு அன்ட்ட வந்துட்டு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அதை கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிச்சிட்டு அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கொண்டான் அப்படின்னு வந்து சொல்லணும். உங்களையும் பற்றி அதை சொல்லணும். சரி, நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறவராகவே இருக்கிறீர், இன்றும் நீர் நேசிக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எதையும் செய்ப்பீங்க ஆண்டவரே, அன்பு அன்பு மட்டும் யாரே யாருக்கிட்டையும் கொடுக்க விட மாட்டீங்க ஆண்டவரே. என் அன்பு பசி உள்ள தேவன் ஆமாம், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே நீர் உங்களை நேசிக்கிற அந்த நேசத்தில் நாங்கள் வளர மாட்டோமா அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ஆசையாக பார்க்குறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபை ஆண்டவரே எங்கள் இந்த வசனத்தை இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரு மேலேயும் ஆண்டவரே பெருகி இருப்பதாக, ஆலையலையாய் பெறுவதாக, 1000 மடங்காய் பெறுவதாக, கடற்கரை கடற்கரை மணலை போல பெருகுவதாக, திரளாய் வர்த்திக்க பண்ண வேண்டுமாறு சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நேசத்தை எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து திருடிச்சோம், இந்த திருட்டு பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்திக்கிறோம் ஆண்டவரே. அதையெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு ஆண்டவரை வந்து உங்கள்கிட்ட வந்து ஒட்டிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த எபேசு சபையில் எவ்வளோ நல்ல காரியங்கள் இருந்துச்சு, ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆண்டவரே. நீ ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டுட்ட, அந்த ஆதி அன்புக்கு வா அப்படின்னு வந்துட்டு ஆண்டவரே அந்த சபையை பார்த்து கூப்பிட்டது மாதிரியே, நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக அப்படின்னு இன்றைக்கும் எங்களோட பார்த்து பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Yeah.